நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம கேகே தோட்டம் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடித்தோட்டத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 3 வாரங்களுக்கு மேலே எந்த வீடியோ பதியுமே புதுசாக நம்ம கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருந்த கண்டினியூவஸான வேலைப்பழு தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடியிலேருந்து கிளீனிங் ஒர்க்கும் கொஞ்சம் இருந்ததுங்க. எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வார வாரம் தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுகளை பார்க்கலாம். நம்ம மாடியில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஷேட் நெட்டவே யூஸ் பண்ணலைங்க. அதனால் காய்கறி செடிகள், ஒரு சில செடிகள் தவிர்த்து பூச்செடிகள், மூலிகை செடிகள், பழமரங்கள் தாங்க இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். காய்கறி செடிகள் அப்படின்னு வரும்போது கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், முள்ளங்கி, இது மட்டும்தான் நம்ம மாடியில் இப்போ இருக்குது. புதுசாக பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருக்குறோங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட எப்பவும் தொடர்ந்து இருக்கிற பழமரங்கள் எல்லாமே இப்போ பக்காவாக மெயின்டைன் ஆகிட்டுருக்குங்க. மூலிகை செடியும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம், நல்லாவே துளிர் விட்டு சூப்பராக பிரான்ச்சஸோடு வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாடியில் இருக்கிற பூச்செடிகள் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வரோங்க. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு மேலாகவே மாடியை வந்து சரியாக க்ளீன் பண்ண முடியலைங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் பாசிகள் ரொம்பவே மாடியில் படர்ந்துருந்தது. அது எல்லாமே வந்து இந்த வாரம் தாங்க க்ளீன் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை பழுதாங்க. நம்ம மாடியில் இருக்க செடிங்களை ஒழுங்காக வாட்டர் வச்சு மெயின்டைன் பண்ணுறதே இந்த 3 வாரத்தில் பெரிய சவாலாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி எண்டில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால புதுசாக காய்கறி விதைகள் இன்னும் போடலைங்க. இது பார்த்திங்கன்னா செண்பக மரம், இப்போ ரீசெண்டாக வாங்கி வச்சதுங்க 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. கீரை வகைகள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு தான் இருக்குது மாடியில். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி, புதினா, இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் கொடியவரை எல்லாமே இப்போ போட்டிருக்கோங்க. இந்த தக்காளி செடி வந்து 4-5 மாதத்துக்கு மேலே நம்ம மாடியில் வந்து இருந்துகிட்ருக்குங்க. பூச்செடிகள் மட்டும் கண்டினியூஸாக நமக்கு பூக்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்குது. இது அரச மரம், நம்ம போன்சாயை வச்சது. தக்காளிக்கு மட்டும் பஞ்சமே கிடையாதுங்க. வாரம் வந்து 1 கிலோ குறையாமல் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்குங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு 1 4-5 கிலோ வரைக்கும் கூட நமக்கு ஹார்வெஸ்ட் நல்லா கிடச்சிதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ், சித்தரத்தை, அப்புறம் திப்பிலி, திப்பிலி எல்லாம் நல்லா காய்ச்சிட்ருக்குங்க. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இலைகள் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் உருளைக்கிழங்குங்க. வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸை கட் பண்ணி வச்சு வளர்த்துதுங்க. இது எல்லாமே செரி தக்காளி. இது இந்த தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அறுவடை கொடுத்து முடிச்சிருச்சுங்க. சாமந்தியும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வச்சதுங்க. இது நம்ம காந்தாரி மிளகாய்ங்க. அதுக்கப்புறம் சாதாரண மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கூட ஒரு திப்பிலி செடி இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புதினா, இது முள்ளங்கிங்க. இதுதாங்க புதினா. புதினா ஓரளவுக்கு டீசெண்டான அறுவடை கொடுத்துட்டே இருக்குங்க. இந்த பக்கம் இருக்கிற திப்பிலியும் காய்ச்சிட்ருக்குங்க. அப்புறம் ஜாதி மல்லி, ஸ்டார் மல்லி, அப்புறம் குண்டு மல்லி செடி எல்லாமே வந்து இந்த வெயிலுக்கும் மழைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி காப்பாற்றி வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீங்க. இதுவும் வந்து நம்ம செண்பக மரம் சொன்னோம் இல்லையா, அது வைக்கும்போது வாங்கினதுங்க. இந்த அத்தி மரமும் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் விட்டுச்சுங்க. இது நெல்லி மரம், ஸ்டார் நெல்லிங்க. இது எல்லாமே ஹேங்கிங் பாட் பிளான்ட்டு, இது செடியை வரை. அப்புறம் முல்லை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரண்டை இப்போ நல்லா துளிர் விட்டு வருது. ரோஸ் 7-8 வகையான ரோஸ் இப்போதைக்கு நம்ம மாடியில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், இது 7 டேஸ் ரோஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.